வணக்கம் வெல்கம் டு சமையலும் சாத்தியமே நாம இன்னைக்கு பார்க்க போறது பர்மா ஃபுட் வடசென்னை ஃபேமஸ் அத்தோ தான் பார்க்க போறோம் இது வீட்லயே ஈஸியா அண்ட் டேஸ்டியா சூப்பரா செய்யலாம் இத நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ அத்தோக்கு பேஜோ ரெடி பண்ணிக்கலாம் இந்த கப்ல 1 கப் நான் வந்து அரிசி மாவு எடுத்துக்கேன் இது அதுல பாதி கப் பாதி அளவு 1/2 கப் இதுல வந்து நான் கடலை பருப்பு எடுத்துக்கேன் अब रे मेरुक मे तर वे ऊरा वे पाद अलव मिक्सि जार अब मुलसा वचिकल अंत परपो मूने मूण पल पूक कुरेप अरेकल कुरेप अरेचा पद रोम फैन पेस्टा अरे देव और बउल एचर अरसि पटक अरे वड़लाप सेतकल देवान उप सेकल चिल्ली फ्लेक्स वो अरे टी स्पून सेक कार अधिकमें अधिकमकू सेतकल मिगु ओं रेडा उड़चद और कल टी स्पून सेतुक இது சாப்பிடும்போது நல்லா இருக்கும் அதுக்காக சேக்கறேன் கொஞ்சம் தண்ணீர் ஆட் பண்ணி இத கரைச்சுக்கலாம் கட்டி இல்லாம கரைச்சுக்கோங்க கட்டி இல்லாம நல்லா கரைச்சிட்டு நம்ம பாக்கி ஊற வச்சிருக்கோம்ல கடலை பருப்பு முழு கடலை பருப்பு அதையும் இதல சேர்த்துக்கலாம் நல்லா எல்லாத்தையும் போட்டு mix பண்ணிக்கிட்டோம் மாவு வந்து இந்த பதத்துக்கு இருக்கணும் இதே மாதிரி mix பண்ணி வெச்சுக்கோங்க அடுப்புல ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊத்தி இருக்கேன் எண்ணெய் நல்லா சூடு வரட்டும் எண்ணெய் நல்லா சூடு வந்துருச்சு और तरह मव ना कल की विटिटे ऊतिकल इेमारी और आप ऊतिकोमी ऊती फ्राई पड़ेल इत व ना गोल कलर फ्रै आगण इस सैडम ना सूपर सवंकल इेमारी नम्ब करेचर मवेमे फ्राई पड़ी वजचिकल மாவு ஒவ்வொரு தடவை நீங்க ஊத்தும் போதும் நல்லா கலக்கி விட்டுட்டு ஊத்துங்க சூப்பரான கிறிஸ்பியான அத்தோ பேஜோ நமக்கு ரெடி ஆயிடுச்சு வாழைத்தண்டு சூப்புக்கு வாழைத்தண்டை இதே மாதிரி பொடிஸ் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் நாரி எடுத்துட்டு கட் பண்ணிருக்கேன் உப்பு கலந்த தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் பார்த்தா கருத்து போகாம இருக்கும்னு இத மறுபடியும் இன்னொரு தண்ணியில கழுவிட்டு ஒரு கடாய்க்கு மாத்திக்கலாம் இதற்கு தேவையான தண்ணீர் ஊத்திக்கலாம் சூப்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஏர் பச்சை மிளகாய் இதே மாதிரி ரெண்டா உடைச்சிட்டு போட்டுக்கறேன் ஒரு அஞ்சாறு சாம்பார் வெங்காயம் இதே மாதிரி அரைத்து போட்டுக்கலாம் இது அடுப்புல வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு தடவை கலந்து விட்டுறங்க அடுப்புல வச்சிட்டேன் நல்லா கொதிக்கட்டும் அது நல்லா வேகட்டும் ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் 10 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் தண்ணி எல்லாம் கொஞ்சம் வத்திருக்கு நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் வெந்திருச்சான்னு பாருங்க சூப்பரா வெந்திருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதுல 1/4 வாழைத்தண்டை எடுத்து ना मिक्सि जार्क मतिक्रे अरे पेस्ट पड़ी सेकपर इतना मिक्सि जार ना एचर कुछ नर आरटो आरन परेचिकल पेस्ट मादी ना अरेको इत व सूप कल सूप अब सेतको சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணி வெச்சுக்கோங்க
அடுப்பு ஆன் பண்ணிட்டு இத நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா ஒரு கொதி வரட்டும் 2 டீஸ்பூன் கடலை மாவு எடுத்து தண்ணி ஊத்தி பேஸ்ட் மாதிரி கரைச்சு அந்த சூப்ல ஊத்திக்கலாம் கட்டி இல்லாம கரைச்சுக்கோங்க சூப் வந்து திக்னஸ் காக இது ஊத்துறோம் இது வந்துருச்சு இப்ப கரைச்சு வச்ச கடலை மாவை இதல சேர்த்துக்கலாம் சேர்த்து கை விடாம கொஞ்ச நேரம் கலக்கிட்டே இருங்க நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் இந்த ஸ்டேஜ்ல உப்பு இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாத்துக்கோங்க நல்லா கொதிச்சிட்டு வருது இப்போ வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இது சூப் கடுத்த மாதிரி இருக்கும் அது இல்லாம இருக்கிறதுக்காக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க இது சூப் தாளிப்புக்கு ஒரு சட்டில எண்ணெய் ஊத்தி வெங்காயம் போட்டுக்கேன் வெங்காயம் வந்து நல்லா சிறுத்துட்டோம் நல்லா வெங்காயம் பொரிஞ்சிருச்சு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கறேன் மிளகாய் வந்து கருகிட கூடாது லைட்டா வதக்கிட்டு அந்த சூப்ல சேர்த்துக்கலாம் இப்போ தாளிச்சதை சூப்ல சேர்த்துக்கலாம் சூப்பரான வாழைத்தண்டு சூப் நமக்கு ரெடி ஆயிடுச்சு வாழைத்தண்டு சூப் வந்து ஒரு பவுல்ல வச்சிருக்கேன் சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரை பண்ண ஆனியன் போட்டு ஒரு 2-3 பூண்டை வந்து இதேமாதிரி க்ரஷ் பண்ணி போட்டு மல்லிக்கீரை போட்டுட்டு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் நூடுல்ஸுக்கு அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன் சட்டியில் அதுக்கு தேவையான நூடுல்ஸுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதி வரப்போகுது இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் வந்து நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வெந்து வரும் அதுக்காக நான் நூடுல்ஸுக்கு கலர் பவுடர் ஆரஞ்சு கலர் சேர்க்குறேன் அந்த பர்மா நூடுல்ஸ் வந்து ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும் அதனால நான் கலர் பவுடர் சேர்க்குறேன் உங்களுக்கு வேணாம்னு சொன்னால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் இதே மாதிரி நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் மொத்தமான நூடுல்ஸ் கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் தான் இந்த அத்தோக்கு நல்லாயிருக்கும் அதனால நான் இது தான் எடுத்திருக்கேன் நீர் நல்லா கொதி வந்து நூடுல்ஸ் அப்படியே போட்டுக்கலாம் போட்டுட்டு அப்படியே கட் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா நூடுல்ஸ் வந்து வேகணும் நூடுல்ஸ் வந்து நல்லா வெந்துருச்சு கொலைய விட்டுறக்கூடாது இப்போ இதை வடித்து எடுத்துக்கலாம் அத்தோக்கு இந்த நூடுல்ஸ் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டோம் நான் லைட்டாக தான் கலர் போட்டிருக்கேன் நல்லா லைட்டாக இருக்குது உங்களுக்கு டார்க்காக வேணும்னா அதிகமாக கலர் சேர்த்துக்கோங்க அத்தோக்கு இதே மாதிரி நீலவாக்கில் வெங்காயம் கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இதே மாதிரி பூண்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போது வெங்காயத்தை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயத்தை இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பூண்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பூண்டு நல்லா கோல்டு கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்துக்கலாம் எக் பேஜோ ரெடி பண்ணுறதுக்கு முட்டை இதே மாதிரி அவிச்சு வச்சுருக்கேன் ஃப்ரை பண்ண ஆனியன் ஃப்ரை பண்ண பூண்டு சில்லி ஃப்ளாக்ஸ் எலுமிச்சை ஜூஸு மல்லிக்கீரை உப்பு இது வந்து பூண்டு ஃப்ரை பண்ண ஆயில் அதையெல்லாம் எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் ஃப்ரை பண்ண ஆனியன் எடுத்து இதே மாதிரி கொஞ்சம் க்ரஷ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பூண்டையும் எடுத்து சேர்த்து அதோட க்ரஷ் பண்ணிக்கலாம் இன்னொரு பவுல் எடுத்து அதில் நம்ம கார்லிக் ஃப்ரை பண்ண ஆயில் இருக்குல்ல அதை ஊற்றிக்கலாம் இதில் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்க பூண்டையும் வெங்காயத்தையும் இதோடு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதே மாதிரி இதை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போது அவிச்சு வச்ச முட்டையை இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதில்
நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இத வச்சிடலாம் வச்சிட்டு கொஞ்சமா மல்லிக்கீரை இப்படி வச்சிட்டா இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டையை ரெடி பண்ணிக்கோங்க சூப்பரான எக் பேஜோ நமக்கு ரெடி ஆயிடுச்சு பண்ண பூண்டு chili flakes பொட்டுக்கடல பொடி எலுமிச்சை சாறு புளி சாறு உப்பு கொத்தமல்லி தழை இது வந்து பூண்டு ஃப்ரை பண்ண ஆயில் முட்டைக்கோஸ் ஃப்ரை பண்ண வெங்காயம் இதெல்லாம் எடுத்துக்கலாம் ஒரு பவுல்ல போட்டுக்கலாம் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கோம் பூண்டு எண்ணெய் அதை ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன் இது எதுக்குமே அளவு கிடையாது நமக்கு எது அதிகமாக தேவையோ அதை அதிகமாக சேர்த்துக்கலாம் எது கம்மியாக தேவையோ அதை கம்மியாக சேர்த்துக்கலாம் பொரிச்ச வெங்காயம் பொரிச்ச பூண்டு இதே மாதிரி க்ரஷ் பண்ணியே போட்டுக்கோங்க முட்டைக்கோஸ் chili flakes இது வந்து காரம் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க புளி தண்ணி நான் லெமனும் சேர்க்கறேன் அதனால இது ஜஸ்ட் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கறேன் லெமன் ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை பொடி தேவையான உப்பு உப்பு தூள் உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க மல்லிக்கீரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எது அதிகமாக வேணுமோ அதிகமாக சேர்த்துக்கோங்க எது கம்மியாக வேணுமோ கம்மியாக சேர்த்துக்கோங்க இந்த தேஜோவை நம்ம நொறுக்கி விட்டு போட்டுக்கலாம் இந்த அத்தோக்கு இது தான் செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும் இது வந்து நான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு செய்ய முடியலைன்னா தட்டை இருந்தால் கூட அதை கூட நொறுக்கி விட்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இதை இப்படியே கூட சாப்பிடலாம் நான் வந்து கடையில் கொடுக்குற மாதிரியே சூப் ஊற்றி காட்ட போகிறேன் சூப்பராக அத்தோ நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ கடையில் கொடுக்குற மாதிரி நான் வாழைத்தண்டு சூப்பை இதில் ஊற்றியே தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நம்ம சூப் ஊற்றினதோட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போது அவங்க கொடுக்கும்போது இதே மாதிரி முட்டை வச்சுட்டு தான் கொடுப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஆனால் பர்மா அத்தோ ஸ்ட்ரீட் ஃபுட்டு நமக்கு வீட்டிலையே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க பாய் அஸ்ஸலாமு அலைக்கும்